எல்லாரும் வந்திருக்கீங்க. நண்பன் பேரு வாசு, மெழுகுபதி சின்னதர் நிக்கிறாப்ல. சின்னத்தை நல்லா உத்து பாத்துக்கோ பாட்டி. நீங்க பாட்டுக்கு கை நடுங்குது, ஓட்ட மாத்தி கித்தி போட்டாதீங்க. மெழுகுபதி சின்னத்தை பாத்து போடுங்க. என்னடா அவன் வந்த வரை ஆரம்பிச்சிட்டான்டா, அப்பப்ப வேலையும் பாப்போம்டா. பரம்பாட்டி சார். அனாவசியமா பசங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, நடு ரோட்ல அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கீங்க. போலீஸ்னாலே அரசியல்வாதிக்கு தான் ஜாலரி அடிப்பீங்களா? பசங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? தப்புனா தப்பு, பிரச்சனைனா ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நான் அலட்சியமா போச்சா சார் உங்களுக்கு எல்லாம்? ஏய் எவையா ஸ்டூடெண்ட், ஏய் கூப்பிடு அவங்களை எல்லாம் பாரு. இவனுக்கு ஸ்டூடெண்ட் ஆயா நடு ரோட்ல மூஞ்சி கிழிய சண்டை போட்டிருக்கா, சட்டை கிழிஞ்சு தொங்குது பாரு. இவெல்லாம் ஸ்டூடெண்டா? அவங்களுக்கு தப்பு பண்ணியே பழகி போச்சு. நானே பல தடவை அரெஸ்ட் பண்ணிருக்கேன், எத்தனையோ தடவை தூக்கி உள்ள போட்டிருக்கேன். ஆனா எம்எல்ஏ எம்பின்னு சொல்லி வெளியே போயிடுவான். அவன் ரவுடி பொறுக்கி திருட. ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? புதுசா உள்ள வந்திருக்கிய, நீ எதுல டிஃபரன்ஸ் காட்ட போற? எவையா ஜால் அடிக்கிறான், வெக்கமா இருக்கியா? அவனை மாதிரி ஆளுங்களுக்கு கேட் திறந்து விடுறதுக்கும் விஷ் பண்றதுக்கும் வெக்கமா இருக்கியா? உன்ன மாதிரி ஆளு பொறுப்புக்கு வந்தா சந்தோஷமா நெஞ்சு நிமித்தி விஷ் பண்ணுவேன். உன் எனர்ஜியை இதுக்கெல்லாமா வேஸ்ட் பண்ணுவேன்? ரோட்ல நின்னு நேருக்கு நேரம் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா அது வெற்றியா?
யங் பிளட் அனாவசியமா சொந்த கூடாதியா? நீ மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாதியா? உன் கூட இருக்கிறவனும் கரெக்டா இருக்கணும். அப்ப எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களால எங்கேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கரெக்டா இருந்தா ஜெயிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். ஓ போய் வேலை பாரு போங்க. நம்ம ஓட்ட தம்பிக்குத்தான் ஜெயிக்கிறோம். குடி உரிமை குடி மகன் சமக்குறேஜி. பாத்துரா விழுந்து விழுந்து தொலைச்சிட போற. நான் கைய விட்டுட்டு விட்டுட்டே ஓட்டுவான். விளங்காத பைய. வாசு இல்லங்கடா, ஊருக்குள்ள வராதிகடா. எல்லாரும் அடிக்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்கடா. அவங்க எல்லாம் ஒரே ஜாதிடா, நமக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கடா. சொன்னா கேளுங்கடா. நீ ப்ளீஸ்டா போயிடுங்கடா. ஏ வாசு வேணா வாசு, அடிச்சுடுவாங்க வாசு. சொன்னா கேளுங்கடா. அடிக்கட்டும். டேய் என் மேல கை வச்சீங்கன்னா, என் மேல ஒரு அடி பட்டுச்சுன்னா, சின்ன கீறல் விழுந்துச்சுன்னா, என் உசுறு காபத்துனா இந்த தொகுதியில் எலெக்ஷன் நடக்காது. ஒரு கேண்டிடேட் உசுறு காபத்துனா அந்த தொகுதியில் எலெக்ஷன் நின்று போயிடும். வாலும் ஜெயிக்க மாட்டான், நானும் ஜெயிக்க மாட்டேன். அதை தாண்டி என்னை அடிக்கணும்னா வா. அடே அறிவிப்பா, புத்தி இல்லாம கட்டியே ஜெயிச்சு வந்துட்டானுவ. போ, ஒரு பய ஓட்டு போட போறதில்ல. இந்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட மாறி விடாது. போ போ. அது முடிவு பண்ண வேண்டியது யாரோ நாலு பேர்ல. ஜனங்க எத்தனை எத்தனை நீண்ட இரவுகள் என்றைக்காவது விடியாதா? எத்தனை எத்தனை கோடி கவலைகள் இன்றைக்காவது முடியாதா? எப்படியா இருக்குது? ஜெயிச்சலாம்ல? சான்ஸே இல்லைங்க. என்னையா சொல்ற? நம்ம தாங்க ஜெயிப்போம். ஒட்டு மொத்தமா எல்லா இடத்துலயும் ஒர்க்கு சுபா கண்ணு மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஏய் அன்னைக்கு ட்ரெண்டே மாறி போச்சுன்னு சொன்ன. மாறிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பேர் தாங்க ட்ரெண்டு. ஏங்க நமக்கு சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல, 1000 பேர் புதுசா வரட்டும். பொதுவாவே நம்ம ஜனங்கள்ட்ட ஒரு மென்டாலிட்டி உண்டு, ஹோட்டலுக்கு உள்ள போய் சாப்பிடற வரைக்கும் தான் அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் மனசு கிடந்து அலையும். உள்ள போயாச்சுன்னா பொங்கல் இட்லியும் தாண்டி மனசு எங்கேயும் போகாது. அது மாதிரி பூத்துக்குள்ள வர்ற வரைக்கும் தான் குழப்பமெல்லாம். வந்து சின்னத்தை பார்த்து ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பான், அது ஒரு வியாதி மாதிரி பரவி கிடக்குங்க. நமக்குன்னு ஜாதி ஓட்டு இருக்குங்க, அதுல ஒரு ஓட்டு கூட மாறி போகாது. ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கப்படாதா? வளர விட மாட்டீங்களா? விட்டா வளர்ந்துருக்கலாக்கும். ஏய் என்னையா ஜாதி ஓட்டு? என்ன ஜாதி ஓட்டு? ஜாதி அனுப்பி நிக்கிறாரு. தனிப்பட்ட பவர், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தியா? இன்னைக்கே பார்ட்டி ஓட்டு ரிசைன் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் என்ன அவர் எடுத்து டெபாசிட் வாங்குற ஆள் இருக்காங்க. இப்போ என் கணக்கு பிரகாரம் எப்படியும் ஒரு 86 ஓட்டு லீடிங்ல ஜெயிப்பார் அவர். சொச்சம் அப்படி சொல்லியா? சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு இன்னும் பயமா இருக்குங்க. பூனை கண்ணு மூடிட்டு பால் குடிச்சா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சுக்குமா? அந்த மாதிரி இருக்குங்க இவங்க பேசுறதெல்லாம். ஒட்டு மொத்தமா அந்த பசங்களோட ஃபோர்ஸ் அப்ரோச் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. எதுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. என்னையா நீ யானை பூனை என்னமோ புதுசா கலசம் ஓட்ட மாத்தி போடுவான். என்னையா பேசுற நீ? என்னையா மடத்தனமா பேசிட்டு இங்க இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன் பாதையில நிப்போ. உன் மனசுல பட்டதெல்லாம் என்னென்ன விஷயம் எதெல்லாம் ராங்கா இருக்கோ என்கிட்ட வந்து சொல்லு. ம்
நீங்க என்ன பண்றீங்க? ஏடா முக்கியமான இடத்துல ஒட்டாம விட்டீங்களா? மூணு தெருவு சேர்ற இடம், ஜனங்கள் எல்லாம் முக்கியமா பாக்குற இடம், இந்த இடத்துல ஒட்டாம விட்டீங்களா? சரி இறங்குங்க. எப்படி ஏறினீங்க? அது இந்த இடத்துல போஸ்ட் போட்டுங்கிற ஆர்வத்துல ஏறிட்டேன். நான் எப்படி இறங்குறதுன்னு தான் தெரியல. கையில மோதிரம் திரும்பி இருக்கு, அதான் குத்திச்சு போல் இருக்கு. எல்லாம் இவனாலதான். இவனுக்கு வாங்கி கொடுத்த மோதிரத்தை என் கையில மாடி விட்டான். அத நானும் கழட்டி பாக்குறேன், கழட்டவே முடியல. தானா கழண்டாதான் உண்டு. சரி சரி வாங்க. அப்புறம் இந்த மகாமகம் குளம் இருக்கு பாரு, அந்த ஏரியாவில ஒரு போஸ்ட் கூட இல்ல. காந்தி பார்க் பக்கமும் ஒரு போஸ்ட் கூட இல்ல. எல்லா இடத்துலயும் ஓட்டிடுங்க, பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நல்லா இருக்கு. வாசு, இந்த சித்தப்பா வர சொன்னார்,